திருச்செந்துறை ஜீயபுரம் திருச்செந்துறை சந்திரசேகர சாமி கோவில். இந்த ஆலயத்தில் நான் எனது பெயர் சண்முகந்தர குருக்கள். இந்த ஆலயத்தில் நான் எனக்கு வயது 64 ஆகிறது. நான் 15 வயதிலிருந்து நான் இங்கே பூஜை செய்து கொண்டு வருகிறேன். எனது தலைமுறையினர் 3 தலைமுறைகளாக இந்த ஆலயத்தில் பூஜைகள் பணியாற்றி வந்தார்கள். பிறகு அந்த பணியை தொடர்ந்து நான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பூஜை வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயமானது பழமை வாய்ந்தது. முதலாம் பராந்தக சோழர், ராஜராஜ சோழனுடைய பாட்டனார் முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே சுவாமி சுயம்புலிங்கமாக பூமிக்கடியிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டு அவருடைய மகள் பூதி ஆதித்தம்பிடா அறிங்கிற பெரிய குந்தவியின் ஆட்சியாரால் முதலில் குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கல்வெட்டு வரலாறுகள் சொல்கின்றன. இங்கே சிவபெருமான் சந்திரசேகர சுவாமி சுயம்புருவமாக இருக்கிறார். அதில் சுயம்பு மூர்த்தியில் விசேஷம், 2 மூலை அக்னி மூலையிலும் ஈசான மூலையிலும் 2 திருசூலங்கள் இயற்கையாகவே ஒளிப்படாமல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது யாரும் செய்யவில்லை, தானாகவே இருக்கிறது, இயற்கையாகவே இருக்கிறது. பலாப்பழத்தினுடைய முள் மாதிரி மேலே சுரசுரப்பாக முள்ளு முள்ளாக இருக்கிறது. இந்த சுவாமி வந்து திங்கக்கிழமை சந்திரசேகரனால் திங்கக்கிழமை வழிபட்டால் சிறப்பு என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர சாஸ்திர நூல்களும் சொல்கிறது, வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற அகஸ்தியர் நாடு ஜோதிடம் வசிட்டர் நாடு ஜோதிடம் அப்படிங்கிற ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் அந்த சுவாமிக்கு நாம் திங்கக்கிழமையில் விபூதி அபிஷேகம் செய்து நெய்தீபம் போட்டால் நம்மளுடைய கட்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும், முள் போன்ற கட்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று, முள் மாறி சுவாமி இருப்பதால் நிவர்த்தியாகும் என்று அந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வி, தொழில், செல்வம், வீரம் முதலான அனைத்து விதமான பாக்கியங்களும் இங்கே சுவாமிக்கு நெய்தீபம் போட்டு விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வாங்கி கொண்டு போய் பூசி வந்தால் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரசேகரர் ஆகையினால் சந்திரதோஷங்கள் இருந்தால் சந்திரதோஷங்களை இங்கே வந்து செய்தால் சந்திரதோஷங்கள் நிவர்த்தியாகும் என்று சிவபெருமானை பற்றி அவ்வளவு உயரிய பெருமையாக சொல்லப்பட எழுத்து கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒளைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அம்பாள் சக்தியுடைய பெயர் மானேந்திய வழியின் தமிழில் பெயர், சமஸ்கிருதத்தில் மிருக தராம்பிகா என்று பெயர். மிருகம்னா மானு, தராம்பிகானா கையில் ஏந்தி கொண்டிருக்கிறாள், மானேந்திய வழியின் பேர். இங்கே அம்பாள் வந்து அர்த்தநாரியாக இருக்கிறார்கள். வேறு எந்த ஆலயத்தில் இல்லாத சிறப்பு அம்பாளுக்கு இருக்கிறது. ஒரு இடது மேல்கையில் பின்பாகத்தில் மானும் பரதகஸ்தமும், வலதுபுறத்தில் சிவன் பாகத்தில் மழு என்கிற ஆயுதமும் அபயஹஸ்தமும் வைத்துக்கொண்டு 6 உயரத்தில் ஆண் பெண்ணாக உருவப்படுத்தியிருக்கிறார்கள். மானேந்திய வள்ளி என்று பெயர். வெளியே ராஜகோபுரத்தில், அதாவது ராஜகோபுரத்தில் வெளிப்புறத்தில் தெற்கு மூலையில் சதுஷ்கா தேவி என்று 5 முகமும் 10 கையும் உள்ள ஒரு அம்பாள் சுதை வேலையில் செய்யப்பட்டிருக்கிறது. அது வடக்கே ராஜஸ்தானில் தான் இருக்கான், வேறு எந்த ஆலயத்திலும் இல்லை என்று தொழில் துறை நிபுணர்கள் சொல்லி வந்து பார்த்துறவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு உள்பக்கத்தில் மேற்கு உள்புறத்தில் வடபுறத்தில் கீழ்நிலையில் சரபர் என்ற மூர்த்தி இருக்கிறது. சரபர் மூர்த்தியும் இப்போ சென்னையில் ஒரு ஆலயம் புதிதாக கட்டியிருக்கிறார்கள். அது தவிர மாயவரத்தில் தான் சரபருக்கு கோயில் இருக்குது, பாக்கி எந்த இடத்துலையும் கிடையாது, சரபருக்கு கிடையாது. அது மாதிரி சரபர் இங்கே ஆலயத்தில் ஒரு ராஜகோபுரத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது எந்த ஆலயத்திலும் ராஜகோபுரத்தில் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் ரொம்ப அதிவிசேஷமாக, ரொம்ப பழம்பெரும் ஆலயம் என்பதற்கு அதிக சான்றுகள் இங்கே இருக்கின்றன. அதை தவிர இந்த ஆலயத்தில் சிவபெருமானின் சுற்றுப்பிரகாரத்தில் வடக்கு புறத்தில், தெற்கு புறத்தில் நிலமலர்ந்த கோல் என்று ஒரு பிளஸ் 2 பிளஸ் அடையாளங்கள் இருக்கிறது. அது அந்த இப்பொழுது அந்த வில்லேஜ் கிராம வீடுகள் வாங்கினாலோ விட்டாலோ எதாக இருந்தாலும் நிலம் அளப்பதற்கு இப்போ லிங்க்ஸ் போடுறாலே, அந்த லிங்க்ஸ் அளவு இங்கே இருக்கிறது. அதே பாட்டு தான் லிங்க்ஸ் முறை வந்து என்று தொல்லியல் துறை நிபுணர்கள் சொல்கிறார்கள். அது தவிர 2 பிளஸ் அடையாளம் இருக்கிறது அதற்கு, அதை அது பக்கத்தில் அந்த பிளஸ் அடையாளங்கள் மீட்டர் அளவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தியெல்லாம் வந்து இந்த காலடியில் தான் அளந்தாங்களாம், இப்போ வந்து அந்த சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருங்கிறத நம்மளுக்கு சொல்லியவர் வந்து ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய அளவு இந்த கோயிலில் உள்ள இதை பார்த்து அவர் கண்டுபிடித்ததாக தொழில்துறை நிபுணர்கள் வந்து இங்கே கோவிலில் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி நிலமலர்ந்த கோல் என்ற ஒரு பெரிய அளவு முறை இருக்கிறது. நிறையா உள்ளேகள் வந்து அதிசயமான சுவாமி சன்னதி கோபுரவாசலில், சுவாமி சன்னதி நிலைப்படியில், நிலைப்படிக்கு மேல்புறத்தில் பார்த்தால் 2 துவாரபாலர்கள் அருமையாக இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான பழைய காலத்து ஒரே நல்ல உயரமான துவாரம், ஒரே கல்லால் செய்யப்பட்டது. துவாரபாலர்கள் அற்புதமாக ஆபரணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பஞ்சபட்சி சாஸ்திரம், பஞ்ச விலங்கு சாஸ்திரம் முதலான சாஸ்திரப்படி அந்த இது சிலை வடிக்கப்பட்டிருக்கு. அது எந்த ஊர்லேயுமே இல்லை. துவாரபாலகர் எல்லா கோயிலும் இருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய சமாச்சாரம் எல்லா ஆலயத்திலையும் இல்லை. இந்த மாதிரி 2 துவாரபாலகர்கள் நல்ல அதி பிரம்மாண்டமான உயரத்தில் கருங்கல்ல இருக்காங்க. ஒரு கை வந்து அந்த
தெற்கு புறம் இருக்கிற துவாரபாலகருடைய கை ஒரு கையானது, இடது கையானது முழங்கையிலிருந்து வெட்டப்பட்டு உள்ளது, சிதலமடைந்திருக்கிறது. வெகு காலமாக அப்படி தான் இருக்கிறது. அது ஏதோ முன்னாடி மோகனாயர் காலத்தில் படையெடுப்பின் போது பின்னப்படுத்ததாக சொல்லப்படுகிறது. தொழில் துறை நிபுணர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அது பின்னமாகவே இருக்குது. அந்த துவாரபாலகரில் ஒரு மூர்த்தி, இது வந்து ரொம்ப அதிசயமான. அது தவிர இந்த வெளி வாசப்படியில் சுவாமி சனி வாசப்படியில் மேலே பார்த்தோம்னா அந்த ஔவையார் சொன்ன மூதுரை, ஆத்திச்சூடி மூதுரை, நீதி நீர் விளக்கம் முதலானவற்றில் நாம் படிக்கும் காலத்தில் அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஔவையாரால் சொல்லப்பட்ட முதுமொழிகள்னு பேர். அவங்க வந்து இந்த ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் வெற்றி பெறலாம்ங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு கொழுகொம்பை ரெண்டு அன்னப்பட்சிகள் பிடித்து கொண்டு பறக்க மாதிரியும், நடுவில் ஒரு ஆமை வந்து அதை பிடிச்சின்னு இருக்குது. அந்த வேறு குளம் வற்றும் போது வேறு இடத்துக்கு போகலாம் பேசும்போது நண்பர்களாக இருப்பதால் அந்த ஆமையை கொண்டே விடுறேன்னு சொல்லும்போது ஆமை நடுவழியில் போய் பறந்து போய் கொண்டிருக்கும்போது பயத்தினால் கீழே என்னை போட்டு விடுவீர்களா என்று கேட்கும்போது வாயை திறந்து கீழே விழுந்து விட்டது. பிறகு மறுபடியும் அந்த அன்னப்பட்சிகள் வந்து நீ அமைதியாக இரு, நாங்கள் பத்திரமாக கொண்டு விடணும்னு சொல்லி திரும்பவும் வந்து கொழுகொம்பை பிடிச்சிக்க சொல்லி கொண்டு வேறு ஜலம் இருக்கிற நீர் இருக்கிற இடத்துல கொண்டே விட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று இது நீதி நீர் விளக்கம் கதையில் வருகிறது. அந்த இந்த கதையானது சிற்ப உருவத்தில், கருங்கல் சிற்ப உருவத்தில் இந்த ஆலயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப பழமரும் ஆலயங்கிறதுக்கு உண்டான சிறப்பு அம்சம் இது. அது தவிர கீழே கோயில் கட்டுற காலத்தில் இப்பொழுது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிளே கேம்ஸில் வந்து நம்ம எப்படி வாங்கி தருவோமோ அந்த மாதிரி கேரம் போர்டு, செஸ்ஸு, லூடோ, 10 கட்டம், 8 கட்டம், 16 கட்டம், ஆடுபுலி ஆட்டம், இவ்வளவுமே கீழே தரையில் சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சன்னதி வெளியில் மண்டபத்தில் கீழே பொறிக்கப்பட்டுள்ளது. அன்றே சிற்பம் செய்த அந்த கட்டட தொழிலாளர்கள் பொழுதுபோக்காக இதை வைத்து கொண்டு தாயக்கட்டை மூலம் அந்த விளக்கமாற்று குச்சிகளும் அந்த கல்லுகளையும் வைத்து இது விளையாடியதாக தொழில் துறை நிபுணர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு அடையாளங்கள் உள்ளது. பழம்பெரும் ஆலயம் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சந்திரசேகர சுவாமி என்று இந்த சுவாமிக்கு பெயர். இங்கே நான் பல ஒரு 7 தலைமுறையாக நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். கோயிலை பற்றி எல்லா ஊரும் நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளாக இந்த ஊர் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்பொழுது ஒரு 10 தினங்களாக இந்த திருச்செந்துறை கடியாகுறிச்சி என்று கிராமம் இருக்கிறது எங்கள் ஊருக்கு பெயர். ஜீயபுரங்கிறது வில்லேஜ் ரெக்கார்டில் கிடையாது, திருச்செந்துறை கிராமம் தான் எங்கள் வில்லேஜ் ரெக்கார்டில் இருக்குது. கடியாகுறிச்சின்னு இருக்குது. இந்த திருச்செந்துறையும் கடியாகுறிச்சியும் வெள்ளக்காரங்க காலத்திலேயே, வெள்ள ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலேயே இந்த 2 கிராமத்தையும் எல்லா கிராமத்துக்கும் வரி வசூல் செய்தார்கள். அவர்கள் அந்த நிலத்தில் இருந்து வரக்கூடிய வரிகளையும் வீட்டில் உள்ள வரிகளையும் 5/6 என்று வரியை வெள்ளைக்காரர்கள் வாங்கினார்கள் நம்மகிட்டருந்து. ஆனால் இந்த 2 கிராமத்திற்கும் வெள்ளைக்காரர்கள் இனாம் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கிராமத்துக்கும் அவங்க வரி வெள்ளைக்காரர்களே வாங்க, ஆங்கிலேயர்களே வரி வாங்கவில்லை. அதனால் இது 2 கிராமம் இனாம் கிராமம் என்று வில்லேஜ் ரெக்கார்ட்லேயே இருக்குது. வில்லேஜ் ரெக்கார்ட்லேயே தலைமுறையாக இருக்கிறது இது இனாம் கிராமம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரி கிடையாதுன்னு வெள்ளைக்காரன் சொன்னால், இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து வீட்டு வரி டேக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க நம்ம கவர்மெண்ட் வந்தப்புறம், அதெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வக்போர்டு என்று ஒன்று இந்த திருச்செந்துறை கிராமம் கடியாகுறிச்சியை சேர்ந்த, அது பக்கத்தில் உள்ள இதை சேர்ந்த கிராமம் தான். இது ரெண்டுமே வக்போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டிருக்க, வக்போர்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து என்ன என்று எங்கள் சிவாலயமே வக்போர்டுக்கு சொந்தம் என்று சொல்கிறார்கள். இது எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியலை. எங்களுக்கு இப்போ இதை பற்றி நாங்கள் வந்து அரசுக்கு எல்லா மக்கள் மூலம் தெரியப்படுத்தியிருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கோம். ஊர் மக்கள் சார்பாக நான் இதை சொல்கிறேன்.